இயக்குனரும் நடிகருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்களுடைய குடும்ப புகைப்படங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1970 டிசம்பர் மாதம் 29 இவங்களுடைய சொந்த ஊர் பாலக்காடு. பள்ளிப்படிப்பை இவங்க பாலக்காட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இவங்களுடைய தூரத்து உறவினரான ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் லட்சுமிக்கும் காதல் ஏற்பட்டது. ஆனால் அதை அப்போ அவங்க வீட்டில் சொல்லலை. இவங்க உறவினர் அப்படின்றதுனால ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா லட்சுமி அவர்களுடைய அப்பா கிட்ட லட்சுமியை பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் லட்சுமி படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தபோது ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தாத்தா நான் சாகிறதுக்குள்ள என்னுடைய பேரன் கல்யாணத்தை பார்த்தாகணும் அப்படின்னு வற்புறுத்தியதால லட்சுமிக்கு 15 இருக்கும்போதே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அவங்களுடைய கணவர் ஐஐடியில் படிப்பை முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததால் திருமணம் முடிஞ்ச உடனே ஓமன் நாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. 1992 2001 வரைக்கும் அவங்க ஓமனில் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஓமன் நாட்டில் இருக்கும்போதே ஃபேஷன் டிசைனிங் முடித்ததோடு மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். லட்சுமி ராமகிருஷ்ணன் திரும்ப இந்தியாவுக்கு வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த சமயத்தில் மலையாள இயக்குனர் லோகிததாஸ் என்பவர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வீட்டை படப்பிடிப்புக்காக கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறாங்க. அப்படி தான் அவங்க மலையாளத்தில் 2006 சக்கரமுத்து அப்படின்ற படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. இவங்களுடைய முதல் தமிழ் படம் அப்படின்னு பார்த்தா அது பிரிவோம் சந்திப்போம். அதுக்கப்புறம் இவங்க நான் மகன் அல்ல பாஸ் என்கிற பாஸ்கரன் உட்பட நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் அதில் முக்கியமான படம் அப்படின்னு பார்த்தா மிஸ்கின் இயக்கத்தில் வெளியான யுத்தம் செய். இந்த படத்துக்காக இவங்க மொட்டை அடிச்சு நடிச்சிருந்தாங்க. இவங்க ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் ஆரோகணம், நெருங்கிவா முத்தமிடாதே, அம்மணி, ஹவுஸ் ஓனர் அப்படின்னு இது வரைக்கும் 4 படங்களை இயக்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து இயக்கிய குரல் 786. ஆனால் இந்த படத்தை ஒரு சில காரணங்களால் பாதியிலேயே கைவிட்டுட்டாங்க. இவங்க என்னதான் ஒரு சினிமா நடிகை மற்றும் இயக்குனராக இருந்தாலும் இவங்க பிரபலமானதுன்னு பார்த்தா டிவி நிகழ்ச்சிகள் மூலயமா தான். அதுலேயும் முக்கியமாக ஜி தமிழில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சி தான். இதுக்கு முன்னாடி அவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான அவள் அப்படின்ற சீரியலில் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 எபிசோட்கள் கடந்திருந்தது. இவங்க தொகுத்து வழங்கிய சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் அதே சமயத்தில் பல சர்ச்சைகளையும் எதிர்கொண்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தற்போது இவங்க நேர்கொண்ட பார்வை, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற 2 நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய மகள் சாரதா மற்றும் ஸ்ருதி இவங்க 2 பேருக்குமே திருமணம் முடிஞ்சு வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுடைய இந்த முன்னேற்றத்திற்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருக்கிறது இவங்களுடைய கணவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். தொடர்ந்து வரக்கூடிய இவர்களது குடும்ப புகைப்படங்களை பார்த்துட்டு லட்சுமி ராமகிருஷ்ணனை பற்றியும் அவங்களுடைய நிகழ்ச்சி பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.